அனைவருக்கும் வணக்கம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் அரையாண்டு தேர்வு மதிப்பெண்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வகுப்பாசிரியர்கள் தங்களுடைய எட்டிலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி அரையாண்டு தேர்வு மதிப்பெண்களை எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும் அதற்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எம்இஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எயிட் டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க லாகின் பண்ணிங்கன்னா எம்எஸ் வெப்சைட்டோட அந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும் ரைட் சைட் டாப் கார்னர் கூடிய த்ரீ லைன்ஸ் டச் பண்ணி அந்த மாதிரி மெனு பார் ஓப்பன் ஆகும் அதில் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் அகடமிக் ஸ்கோர்ஸ் அப்படின்னு போட்டு மார்க் என்ட்ரி சிக்ஸ் டூ டென் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அகடமிக் ஸ்கோர் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் அதில் அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கும் க்ளாஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சராக இருக்கீங்களோ அந்த கிளாஸ் வந்து அந்த டிராப்டவுனில் ஓப்பன் ஆகும் அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது எக்ஸாம் டைப் அப்படிங்கிறதுல ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த க்ளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கீழே எடிட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் ஒவ்வொரு பாடத்துலையும் அந்த மாணவரோட மதிப்பெண்களை பதிவு செய்யணும் இப்போ ஏதாவது எக்ஸாமுக்கு அந்த மாணவர் வரல அப்படின்னா கேபிட்டல் ஏ அப்படிங்கிறத போட்டு ஆப்சண்ட்டுக்கு வந்து கேபிட்டல் ஏ போட்டு சப்மிட் பண்ணிடுங்க இப்போது ஃபர்ஸ்ட் மாணவனுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் ஒவ்வொன்றுக்கும் அதை மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கான அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அந்த மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் இதே போல் என்ட்ரு பண்ணிங்கன்னா கீழே அந்த மாணவர்களுடைய டோட்டல் வந்திருக்கும் அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாணவர்களுடைய மார்க் வந்து அப்டேட் ஆயிரும் இப்போது சோஷியலுக்கு இந்த ஸ்டூடெண்ட் வரலை அப்படின்னா இந்த மாதிரி கேபிட்டல் ஏ அப்படின்னு கொடுத்து க்ரீன் டிக்கெட் கிளிக் பண்ணிடுங்க இதே போல் ஒவ்வொரு மாணவர்களும் அடுத்தடுத்து வரும் ஒவ்வொரு மாணவருக்கும் லாஸ்ட்டாக கூடிய அந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அவர்கள் அரையாண்டு தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை வந்து இங்கே பதிவு செய்து கொள்ளலாம் ஸோ இதே போல் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை வகுப்பாசிரியர்கள் தங்களுடைய லாகினை பயன்படுத்தி தங்கள் வகுப்பு மாணவர்களின் அரையாண்டு தேர்வு மதிப்பெண்களை எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்து கொள்ளலாம் நன்றி